यज्ञशतस्य च त्रिजगतागां भर्ता मनस्वी महान् हर्ता शत्रुकुलस्य युद्धभुवनेगे वक्तापि सत्यस्य चेगेगे दाता कल्पतरोरपि स्वचन संत्राता सुरेन्द्रादपि स्वामिन् तातपतेगे तातपदेगे त्वया विनिहितः श्रीमान् अयोध्यापतिः। निराकारं तत्त्वंग्र पूर्वश्लोकत्तुल एप्पडि वैकुंठपतिय काट्टिलुम रामरुक्कु सौलभ्यम जास्ति वेदत्तै काट्टिलुम रामायणत्तुक्कु सौलभ्यम जास्ति एंगिरद काट्टिनार। அதுக்கப்புறம் வைகுண்டாதிபதேகே அஜஸ்யேங்கிற ஸ்லோகத்துல எப்படி வைகுண்டத்தை காட்டிலும் அயோத்தியாவுக்கு சௌலபியம் ஜாஸ்தி என்று காட்டப்படுகிறது. சௌலபியத்தினாலேயே சிறப்பு இங்க கர்த்தா யஜ்ய சதஸ்யே, மேலும் அந்த அயோத்தியாவுடைய மன்னன் தசரத சக்கரவர்த்தி எப்படி இருக்கார், நிறைய யஜ்யங்கள் நடத்துறவர் தசரதர். யஜ்யங்கள் நிறைய நடத்தினா லோகத்துக்கு க்ஷேமம். அப்போ மாதம் மும்மாரி மழை பொழியும், யஜ்யம்ங்கிற பேர்லையும் நிறைய பேர் கூடுவா, அது ஒரு யூனிட்டியை ஏற்படுத்தும். யஜ்யம்னாலே யூனிட்டின்னு அர்த்தம், எஜ சங்கதிகரணே என்ற தாது. அது அப்படி சங்கல்பங்கள்லாம் அப்படிதானே பண்றா, சாங்கிரஹேஷ்டி ஆயஜதே இமாம் ஜனதாகும் சங்கரன் காணிதி, அஸ்வமேதத்தோட சங்கல்பம் இந்த ஜனதாவை ஒன்றுபடுத்துகிறோம் அப்படின்னு தான் ராஜா ஆரம்பிக்கிறான் யஜ்யத்தை. முடிக்கும் பொழுதும் அப்படிதான் முடிக்கிறான், அப்ரம்மன் பிராமணோ பிரம்ம வர்ச்சசி ஜாயதாம் ஆஸ்மின் ராஷ்ட்ரே ராதன்ய இஷவ்ய சூரோ மகாரதோ ஜாயதாம் தோக்திரி தேனுர் ஓடா நட்வான் ஆசு சக்தி புரந்திரி யோஷ ஜிஷ்ணுர தேஷ்டா சபேயோ யுவாஸ்ய யஜமானஸ்ய வீரோ ஜாயதாம் நிகாமே நிகாமே நஃப் பர்ஜன்யோ வர்ஷது பலிந்தியோ ந ஓஷதய பச்சந்தாம் யோக க்ஷேமோ ந கல்பதாம். ஆச்சரியமான பிரார்த்தனை. ஆப்ரம்மன் பிராமணா பிரம்மவர்ச்சசி ஜாய, பிரம்மவர்ச்சசு உடையவனாக இந்த ஆசேது ஹிமாச்சலத்தில் உள்ள பூமியில அந்தணர்கள் வாழட்டும், பிரம்மத்துவத்தை விடாத வாழட்டும், தேசத்துக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ராஜன்யன் க்ஷத்ரியன் அப்பேற்பட்டவன் வரட்டும், மகாசூரனாக சமர்த்தனாக வரட்டும். சூரோ மகாரதோ ஜாயதாம் தோக்திரீ, பசு வந்து அப்படியே வள்ளல் பெறும் பசுக்களாக இருக்கட்டும். தோக்திரி தேனு, காளை வந்து பாரங்களை வகிக்கக்கூடிய உழைப்பாளிகளான காளைகளா, ஓடா நட்வான் வேகமான குதிரை விரைவாக செல்லட்டும். ஆசு சக்தி, சமூகத்தையே நன்ன காப்பாற்றக்கூடிய தரிக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கட்டும். புரந்திகி புரந்திகி, சமூகத்தை அவாய்ந்த தரிக்கிறா, குடும்பத்தை தரிக்கிறாளே, குடும்பம் தான் சமூகத்தை தரிக்கிறது. அதனால ஜிஷ்ணு ரதேஷ்டாக ஜெயசீலனாக மகாரதர்கள்லாம் இருக்கட்டும். சபே யகா யுவா, சபையில பார்த்த வயசானவாளே போன்றிருக்கான்னு இல்லாம நிறைய இளைஞர்கள் வந்து கலந்துக்கணும் சபையில. எந்த இங்க சொல்லப்படுற சபை அரசியல் சபை தான், ஆனா நான் வேற ஒரு விஷயத்துக்காகவும் எடுத்துக்கிறேன், சத்சங்கத்தில் உள்ள சபைகள்லையும் சரி. கதை கேட்க வரவா, பூஜைக்கு வரவா, கோவிலுக்கு வரவா, இவாள்லாம் நல்ல இளைஞர்களாக நிறைய பேர் வரணும். வயசானவா நாலு பேர் பஜனையில போன்றிருக்கா அப்படின்னு இல்லாம வர இளைஞர்கள் பஜனையிலையோ கோவில்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணணும், கலந்துக்கணும். அது மாதிரி அரசியல் சபை ராஜசபையிலையும் பார்த்தேன்னா வயசானவாளுக்கு மட்டும்தான் இடம் உண்டு அப்படின்னு இல்லாதபடிக்கு நிறைய இளைஞர்கள் இருக்கணும். அஸ்ய எஜமானஸ்ய வீரஹா ஜாயதாம், இந்த எஜமானனுக்கு வீரபுத்திரன் பிறக்கட்டும், காலாகாலத்தில் மழை வரட்டும். நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷத்து பலிந்தியா ந ஓஷதய பச்சியந்தாம், நிறைய ஏராளமா தானியங்கள்லாம் நிறைய வளரட்டும், யோகக்ஷேமம் நடக்கட்டும் என்று. யஜ்யம்ங்கிறதே இதுக்காக தானே பண்ணப்படுறது, அப்பேற்பட்ட யஜ்யங்களை பண்றவர் தசரத சக்கரவர்த்தி.